பழனிசாமியை ஒற்றை தலைமையாக அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி ஆதரவு. ஒற்றை தலைமையை ஏற்றுக்கொள்வதே பன்னீர்செல்வத்திற்கு நல்லது என்று முன்னாள் அமைச்சர் சிவபதி கருத்து. பழனிசாமியின் வியூகங்களை எதிர்கொள்ள ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் ஆலோசனை. பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நேரில் சந்தித்து பேச வைக்க அதிமுக மூத்த தலைவர்கள் தீவிர முயற்சி. அதிமுகவில் தலைமை பதவியை கைப்பற்ற பழனிசாமி 6வது நாளாக தீவிர ஆலோசனை. சென்னையில் பழனிசாமி இல்லத்தில் ஆதரவு தெரிவிக்க குவியும் நிர்வாகிகள். போஸ்டர் யுத்தங்களுக்கு நடுவே தினசரி நாளிதழ்களில் இருபக்க விளம்பரம் கொடுத்த ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்ற சூழ்ச்சிகளை கட்டவிழ்த்து விடப்பட்டிருப்பதாக பழனிசாமி மீது மறைமுகமாக சாடல். அதிமுக ஒற்றை தலைமையாக உருவாக எடப்பாடி பழனிசாமி புதிய வியூகம். பொதுக்குழுவில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றுவது பற்றி நள்ளிரவு வரை ஆலோசனை. பிரகதி மைதான போக்குவரத்து வழித்தடத்தின் 5 சுரங்க பாதைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. சிறப்பு விழா நிகழ்ச்சியில் காரில் பயணித்து சுரங்க பாதைகளையும் பிரதமர் பார்வையிட்டார். கடும் எதிர்ப்புகளையும் மீறி அக்னிபாதை திட்டத்தை நிறைவேற்ற ஒன்றிய அரசு தீவிரம். அக்னிபாதை வீரர்களுக்கான தகுதி மற்றும் ஊதிய விவரங்களை வெளியிட்டது விமானப்படை. அக்னிபாதை திட்டம் பற்றி முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் ஆலோசனை. நாடு முழுவதுமாக போராட்டம் தீவிரம் அடைந்து வரும் நிலையில் 2வது நாளாக ஆலோசனை மேற்கொள்கிறார். அக்னிபாதை பற்றிய ஆளுநரின் கருத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கடும் கண்டனம். அரசியல் பிரச்சினையாகிவிட்ட அக்னிபாதை திட்டத்திற்கு விரிவான விவாதம் மூலமாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தல். அக்னிபாதை போராட்டம் எதிரொலியாக சென்னையில் கடற்கரை ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிப்பு. நேப்பியர் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை பொது போக்குவரத்திற்கு தடை. அக்னிபாதை திட்டத்திற்கு எதிராக வலுக்கும் போராட்டம். வட மாநிலங்களில் 360 ரயில் சேவைகள் ரத்து. அக்னிபாதை திட்டத்தை திரும்பப் பெற கோரி ராஜஸ்தான் அரசு தீர்மானம் நிறைவேற்றும். நாடு முழுவதுமாக இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அசோக் கெலாட் அரசு நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் பலடி தூரம் பறந்து வந்த கார். காரில் பயணித்த 5 பேர் காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்து குறித்து போலீசார் விசாரணை. வார விடுமுறை நாளில் மீன் வாங்க காசுமேடு சந்தையில் அலை மோதிய கூட்டம். மீன்பிடி தடைக்காலம் முடிந்தாலும் விலை குறையாததால் மக்கள் ஏமாற்றம். அசாமில் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த 100 மேற்பட்ட கிராம மக்கள் பத்திரமாக மீட்பு. தனி தீவுகளாக மாறிய கிராமங்களில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணிகள் தீவிரம். ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெருவெள்ளம். சாலைகளில் பெருக்கெடுத்த தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட வாகனங்கள். முதுமலை புலிகள் காப்பகம் அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. பழங்குடியின முதியவர் மரணம் பற்றி வனத்துறை விசாரணை. விக்கிரவாண்டியில் திருமண வரவேற்பில் டிஜே நிகழ்ச்சி நடத்துவதில் தகராறு. மணமகன் மணப்பெண் உறவினர்கள் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு.
அன்னூரில் இளம்பெண்ணை காரில் கடத்தி கட்டாய திருமணம் செய்ய முயற்சி. பாஜகவை சேர்ந்த இரண்டு பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரையில் மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி முளைப்பாறையுடன் தர்காவில் வழிபாடு செய்த பெண்கள். மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் நடைபெற்ற விழாவில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. திருச்செந்தூர் அருகே சினிமா பட பாணியில் ஆடு திருடும் கும்பல். காரில் வந்து ஆடு திருடிய வீடியோ வெளியானதால் அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பெண் நூல் இழையில் உயிர் தப்பினார். தண்டவாளத்திற்குள் விழாமல் காப்பாற்றிய காவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.